Hi friends, நம்ம இந்த வீடியோல முட்டை குழம்பு எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். First ஒரு panல 4 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கிறேன். இது வந்து sunflower oil. Next ஒரு ஸ்பூன் கடுகு, ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு ஸ்பூன் வெந்தயம். இது எல்லாத்தையும் நல்லா இப்போ ஃப்ரை பண்ணிடலாம். இது ஃப்ரை ஆனதும் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நான் 5 பூண்டை தட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். நெக்ஸ்ட்டு 3 வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும், அப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். இது நல்லா வதங்கினதும் நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம், ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், ரெண்டு ஸ்பூன் கொத்தமல்லி தூள், நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். கரம் மசாலா இல்லைனா சாம்பார் பொடி கூட சேர்த்துக்கலாம். இது நல்லா வதக்கிடலாம். இது நல்லா வதங்கினதும் நான் ஒரு லெமன் சைஸ் புளியை கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் ஊற்றிடலாம். நெக்ஸ்ட்டு பாதி தேங்காவை தண்ணி ஊற்றி அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். நெக்ஸ்ட் இதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் இதுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். இது நல்லா கொதிச்சு வந்ததும் நம்ம முட்டை சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு. இன்றைக்கி நான் 4 முட்டை இதில் சேர்க்க போகிறேன். இப்போ இதில் ஒவ்வொரு முட்டையாக கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு விட்டு ஆட் பண்ணிக்கோங்க. முட்டை ஊற்றினதும் இதை வந்து எந்த டிஸ்டர்பும் பண்ண வேணாம். இதை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 5 to 7 மினிட்ஸ் நல்லா இது குக் ஆகட்டும். அப்போ தான் முட்டை நல்லா வேகும். இப்போ இதை நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். 7 மினிட்ஸ்க்கு அப்புறம் முட்டையெல்லாம் நல்லா வெந்துருச்சு. உங்களுக்கு வேணும்னா திருப்பி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் கொஞ்சம் பண்ணிக்கலாம் வேணும்னா. நெக்ஸ்ட் இதுக்கு மேலே கொஞ்சம் கொத்தமல்லி இலை போட்டுக்கலாம். இப்போ நம்ம சூப்பரான முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு.